கண்ணு தெரியாக பழிக்கிறாங்க. இந்த மாடுக்கு ரெண்டு மாடுக்கு இப்படி இந்த மாடுக்கு ஆறு கால் இருக்கு, அந்த மாதிரி இது தெய்வ பிறவிங்க. இதை தேடி பிடிச்சிதான் கண்டுபிடிச்சி திருவண்ணாமலையில வாங்கினா எங்க மச்சங்கிட்ட இருந்துச்சுங்க. அவங்க ஆளு கை பிடிச்சிட்டு ஏதோ ஒண்ணு காசு காசு இருப்போம். அவன் கொஞ்சம் வசதி ஆளு மச்சன் முறை தான், அவர்கிட்ட வாங்கிட்டு வாங்க. இது வந்து எங்க ஆளு கிட்ட இருந்ததாங்க, ஈரோடு சென்னிமலை வாங்கினது. அவர்கிட்ட கஞ்சி கழிச்சு அவங்க எல்லாம் வியாபாரம் பாக்குறாங்க. மாட்டு வச்சு பிழைக்க மாட்டாங்க, அவனுக்கு ஏதோ பத்து அஞ்சு கொடுத்து வச்சுட்டு பிழைக்கிறாங்க. எங்களை போல என் பொழப்பு இருந்தாங்க. இது தவிர வேற பொழப்பு எனக்கு தெரியாது. பரம்பரை தொழில் தான் நான் செஞ்சுட்டு வரேன். இது வரையும் இந்த ஊர்ல எல்லாருமே மாறிட்டாங்க, நான் மாறலங்க. இதே தான் தொழில். ஆண்டவன் கஞ்சி ஊத்தினாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி ஆண்டவன் மேல பார்த்துட்டு இது வச்சு பிழைக்கிறேன். உங்க காலத்துக்கு அப்புறம் இதை யார் பண்ணுவாங்களா? உங்க பிள்ளை எங்க காலத்துக்கு அப்புறம் யாருமே பண்ண மாட்டாங்க. நம்ம பாக்குறோம்ல, இது வந்து பூம்பூ மாட்டுக்காரங்க. இவங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இவங்களுடைய இனத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் செய்யறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. கடைசி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மக்கள் தான் இருக்காங்க. இவங்களும் வயிற்று பொழப்புக்காக இந்த ரெண்டு மாடுங்களை வச்சுக்கிட்டு ஊர் ஊரா போய் தான் ஒவ்வொரு இதுவும் பொழைச்சிட்டு வராங்க. அவங்களோட வாழ்வாதாரமே இந்த ரெண்டு மாட்டை நம்பிதான் இருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. இது குலத்தொழில் மாதிரி ஒவ்வொருத்தரும் வேற தொழிலும் போக மாட்டாங்க, மாறவும் மாட்டாங்க. எங்க தொழிலே இதுதாங்க, பரம்பரை தொழில். பரம்பரை தொழிலே இதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, மனுஷனுக்கு பசின்னு ஒன்று மட்டும் இல்லைன்னு வைங்களேன், மனுஷன் உழைக்கவோ பிழைக்கவோ போயிருக்கவே மாட்டான். ஆனால் நம்ம கூடயே பிறந்தது பசி. அதுக்காக இப்படி ஒரு தொழிலுங்கிறத பண்ணி தான் ஆகணும். அதுதான் மனிதனோட இயல்பு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வயசுலேயும் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாடுங்களை வச்சு வீடு வீடாக போய் பொழப்பு நடத்தி அதில் வாழ்ந்துட்டு வராங்க. அதில் ஒரு மக்கள் தான் இவங்க. இப்போ ஐயா, இப்போ நான் உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய நினைக்கிறேன். இன்னைக்கு மாட்டு பொங்கல் வேறு, அதனால தான் உங்களை தேடி நான் உங்கள் இடத்துக்கு வந்தேன். உங்களுக்கு என்ன வேணும்? சாமி, நான் வந்து ஆடகோரமாக பிள்ளைக்கு இல்லைங்க, மாடு கட்டி போட நெல்ல ஒரு கொட்டா போடணும். வைக்க கூடாது, கொடுத்தா போதும். அண்ணா ஆடியோ நாங்கள் எங்களால் முடிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள் இல்லாதது இருக்கு. அது சும்மா கட்டி போட முடியாதுங்க. நிரந்தரமா கொஞ்சம் கோலம் கொஞ்சம் விலை கையை கொஞ்சம் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு பண்ணிங்க மாட்டுக்கு ஒரு கொள்ளை. மாட்டு பொங்கல் நான் உங்களுக்கு நிறையா ஏதாவது செய்யணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுறது, உங்களோட கஷ்டத்துக்காக என்னால் முடியாது. ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கிக்கோங்க. அதே கொடுக்கலாம். இந்த வேஸ்டி சட்டை சேலை இருக்கு. முறைய பழம் எல்லாமே இருக்கு, வச்சுருவாங்க. சரியா, ஓடி தரும் இல்லையா? ஓடி புண்ணியம். நன்றி. உங்க செல்வாக்கும் உத்தியோகம் தொழில் வளரும். இன்னும் மேல் மேல் பத்து பேத்துக்கு உதவி செய்யறாப்புல உங்க முகமாய் அந்த ஆதி பராசத்தில் இன்னைக்கு நல்ல சுகத்தை செய்வாங்க. எனக்கு உதவி செஞ்ச மாதிரி இன்னும் பத்து பேத்துக்கு உதவி வர செல்வாக்கு உங்களுக்கு தருவாங்க. அதே மாதிரி மாட்டுக்கு கொட்டகை போடணும் நீங்க இல்ல, அதுக்கு பணம் என்கிட்ட இருக்கு, நான் பணம் தரேன். அது நீங்க வந்து இந்த இது வந்து பிரச்சனையா வச்சுக்கோங்க. மாட்டு கொட்டையை போடுறதுக்கோ இல்லை அவருக்கு இது வாங்குறதுக்கோ எப்படி இது பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒன்றே ஒன்றுதாயா, ஒன்றே ஒன்றுதான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். பசிங்கிற ஒன்று மட்டும் இல்லைன்னா மனுஷன் உழைக்கவோ பிழைக்கவோ தேவையே இல்லை. ஆனால் பசிங்கிறது அந்த மனுஷன் பொறப்போடையே பிறந்தது. அதுக்காக ஏதாவது ஒரு வகையில் உழைச்சிதான் ஆகும். அதுக்காக இவங்க உழைக்கிற தொழில் தான் இது, செய்கிற தொழில் தான் இது. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அதனால நீங்கள் மேலும் நீங்கள் நல்லபடியாக முன்னுக்கு வரணும். இதை வச்சு இவ்வளோ இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கஷ்டத்துக்கு இதுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போட்டு கிடைக்கிற வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க. அது ரொம்ப நன்றி, மனசாக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் ஏதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏதாவது தேவைனாலும் எப்போனாலும் என் நம்பர் தரேன், நீங்கள் வச்சுக்கோங்க. எப்போனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் இருக்கேன். தைரியமாக இருங்க, நீங்கள் நல்லா இருந்தால் போதும். அதே மாதிரி மாட்டுக்கு செஞ்சுட்டேன், எனக்கு தேவையான இதுங்களை செஞ்சுட்டேன். உங்கள் வீட்டுக்கும் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். சரியா? சரி. வீட்டுக்கு வந்து நீங்கள் இதை வச்சுதான் புழப்பு நடத்துகிறேன். நீங்கள் ஒரு மாதத்துக்கு தேவையான மல்லிகை ஜாமான் எல்லாமே நான் கொடுத்துட்றேன், அதை வச்சுக்கோங்க. தேவையான மல்லிகை ஜாமான், அரிசி, பருப்பு, சீனி பருப்பு எல்லாமே, எண்ணெய்லேருந்து எல்லாமே ஓடி கொண்டு இது உங்கள் வீட்டு வருஷம் பொங்கலை சீரிஞ்சிற போன கொண்டாடத்துக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க. ஆறாத வேணும், தீராத கஷ்டம், மனவோல் வந்த சஞ்சலம், ஏழைகள் தொல்லைகள் தீர்க்கக்கூடிய தெய்வம், மனித தெய்வம் மாதிரி அவர் கையில உள்ள அமைதியா